ஏன்னா கோர்ஸ் கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி அது எப்படி என்ட்ரி ஆனேன், அது எந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒரு பெரிய பெரிய கதையாக இருக்குது. பட் இருப்பினும் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு, ஃபஸ்ட்டு டே கோர்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அந்த டாபிக் பார்க்கும்போதே நான் என்ன நினச்சேன்னா, ஜஸ்ட் அதில் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு அப்ஜெக்ஷன் மார்க்கெட்டில் போய் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹெல்ப் மட்டும்தான் அந்த இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் அந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸாம்பிளோடு அது இருக்கும் அப்படின்னு நினச்சதான் ஆரம்பித்தோம். பட் அந்த மைண்ட் செட் லெசன் ஃபஸ்ட்டு லெசன் கி ஒரு நம்ம ஒரு குருட்ட நம்ம எந்த அளவுக்கு சரணடையணும் அப்படின்னு, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு லெசன்லேருந்தே ஆக்சுவலி ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஒவ்வொரு லெசனுக்கு அப்புறம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா வெறும் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மட்டும் இல்லை, நம்மளை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், மார்க்கெட்டில் நம்ம பேசுகிறோம், மக்கள்கிட்ட பழகும்போது நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன சேஞ்சஸ் வந்துருக்கு, பயங்கரமான சேஞ்சஸ் வந்துருக்கு. மொதல் வந்து படபடபடன்னு பேசிகிட்டே இருப்பேன், பட் இப்போ அந்த பேச்சில் வந்து நிதானம் இருக்குது ஃபஸ்ட்டு திங். அடுத்து கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக ஏறிச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சுத்தமாக எந்த ஐடியாவும் தெரியாது. 1 மந்த்க்கு முன்னாடி கம்பெனி ஜாயின் பண்ண பிறகு கூட ஒரு 2 முன்பட்டை பேசும்போதே எனக்கு வந்து நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை, யார்கிட்டையும் பேசணும்னு தோணலை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப நிறையவே மாற்றம் வந்திருக்கு. இப்போ வந்து தைரியமாக வந்து என்ன சொல்கிறேன், ஃபேஸ் பண்ணுறேன், தைரியமாக சொல்கிறேன். ஐ மீன்ஸ் அவங்க அப்ஜெக்ஷனே வராது அந்த அளவுக்கு வந்து அந்த ஆரம்பத்துலேயே அவங்ககிட்ட க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கூட ரீசன் என்ன அப்படின்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது பயங்கரமான சேஞ்சஸ் அதுவும் ஒன்று. என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் அதுலேயே வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் தான் லைஃப் ஓடிட்டு இருந்தது. காலையில் எழுந்துச்சோமா, வீட்டு வேலை பார்த்தோமா, குழந்தைங்களை பார்த்தோமா, சமைச்சோமா, டியூஷன் எடுத்தோமா, அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளில் மீன்ஸ் சொசைட்டி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி சின்ன சர்க்கிளில் தான் ஓடிட்டு இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் லைஃப்பில் என்னமோ இரு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த கோர்ஸ் படிக்க படிக்க டீம்லேருந்து சுரேஷ் அண்ணாட்டருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்த பிறகு தான் ஆக்சுவலி கற்று சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா எனக்கு டைரி எழுதுற பழக்கம் சுத்தமாக கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எவ்ரி இயர் அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாருக்கும் வீட்டில் டைரி வாங்கி கொடுப்பாங்க, நான் அதை வாங்குவேன். ஆரம்பத்தில் ஆக்சுவலி டைரி வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் போச்சு. பட் இப்போ இந்த 1 மந்த்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸ். ஏன்னா டெய்லி டெய்லி டேட் வைஸ் ரொம்ப எழுதணும், என்னென்ன பண்ண போகிறேன், யார்ட்டெல்லாம் பேச போகிறேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ் அதில் வந்து என்டர் ஆகும்போது அந்த ஃபுல் வந்து அதுக்கு நான் டைம் கொடுத்துட்ருக்கேன். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து பண்ணணும், வீட்லேயும் வேலை செய்யணும், சொசைட்டியில் எனக்கு ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நான் பண்ணணும், மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு. ஸோ அதையும் பண்ணணும், ப்ளஸ் என்னுடைய கம்பெனி இதையும் பார்க்கணும், நான் லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் எப்படி அலாட் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் தூக்கமே வரல. நைட் தூங்கும் போது கூட அதே ஓடிட்டுருக்கோம், இந்த லெசன்ஸ் ஓடிட்டுருக்கோம் எல்லாமே. அதை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை மைண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அப்படியே போச்சு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிருக்கு என்னோடது. அப்புறம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப வந்திருக்கு. ஏன்னா அந்த பேச்சில் நிதானம் வந்ததுனால பொறுமை வந்து ரொம்ப. இப்போ யார்ட்டையாவது பேசுகிறோம் அப்படின்னா கேட்டுகிட்டே இருப்பேன், பாதியில் அவங்கள நிறுத்திட்டு. எனக்கு பேஷன்ஸ் இருக்காது, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரே டாபிக் திரும்ப திரும்ப அவங்க பேசும்போது இல்லை அவங்க ப்ராப்ளம் சொல்லும்போது நான் வந்து அவங்களை நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க டைவெர்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. பட் இப்போ அந்த பொறுமை வந்து ரொம்ப இருக்குது. பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது கூட, மக்கள்கிட்ட பேசும்போது கூட அந்த பொறுமை வந்து இருக்குது. நிதானம் அந்த நிதானத்தில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஈஸியாக அவங்க மைண்டில் போய் ரீச் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பயங்கரமாக சொல்ல முடியாது, நிறைய இருக்குது இந்த மாதிரி என்ன சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கோர்ஸ் இன்னும் முடிக்கல. பட் இன்னும் அந்த எவ்ரி வீக் அந்த டியூஸ்டே இருக்கிற அந்த தியோரட்டிக்கல் கிளாஸ், அது வந்து நிஜமாகவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நார்மலாக ஒரு காலேஜில் படிக்க போகிறோம் இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறோம் அப்படின்னா அவங்க இன்டர்ன்ஷிப்க்கு வெளியே தான் அனுப்புவாங்க. பட் இங்கே எஜுகேஷனோட கூட இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்கிது அப்படின்றப்போ நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வீக்லி எவ்ரி எப்போ எதாவது டியூஸ்டே வரும், எப்போ அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் வரும், எந்த மாதிரிலாம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம சீனியர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கு சாரோட ரெஸ்பான்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்குறதுக்காக அந்த டியூஸ்டேக்காக உட்காந்துருக்கேன். ஸோ அதுதான் மெயின் இது, இதுக்காக நான் கற்றுட்ருக்கேன். ப்ளஸ் டீம், ரொம்ப நல்ல டீம் எனக்கு இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது, ஹோம்ஒர்க் அனுப்பும்போதும் சரி, வீக்லி இதுவும் சரி. ஸோ அதுக்கு அது இன்னொருடைய நான் போடுவேன். பட் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் பயங்கரமான சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய டைம் ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் நான் கற்றுக்கிட்டுருக்கேன் இதுலேருந்து. அண்ட் அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் கோர்ஸ்லேருந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து மனசால 10 and 10 வந்திருக்கு. பட் எப்போது க்ளோசிங் 10 and 10 போது தான் அதுக்கு வந்து உண்மையான ரிசல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ தேங்க்யூ.